குட் மார்னிங். இன்னைக்கு ஒரு துவாதசி பாரணை தான் பார்க்க போறோம். ஸோ இந்த துவாதசி பாரணை சுண்டைக்காய் ரொம்ப முக்கியம். இதை வந்து எண்ணெயில் வறுத்துக்க போகிறோம். உப்பு, இது உப்பு போடாது, சாத்தில் போடும்போது உப்பு போட்டுக்கலாம். நெல்லிக்காய் பச்சடி, அப்புறம் இந்த பஜ்ஜி மிர்ச், கேரட் அண்ட் பரங்காய் போட்டு ஒரு சாம்பார், கீரை தக்காளி போட்டு மசியல், அதுக்கப்புறம் காளான் பண்ண போகிறோம். பரங்கிக்காவும் இந்த காராமணியும் போட்டு அரைச்சி விட்டு, ஸோ இதுதான் இன்னிக்கான சமையல். ஸோ இந்த துவாதசி பாரணைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஈஸியான மெத்தட் சொல்கிறேன். சாதம், அதுக்கு கலத்துக்கு மேலே பருப்பு வச்சுட்டு அதுலேயே நெல்லிக்காய் வச்சுடுங்க. அப்புறம் அந்த நெல்லிக்காய் குக்கர் திறக்க வந்தோடனே ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், துளி ஜீரகம், அப்புறம் தேங்காய் போட்டு அரைச்சி விட்டுட்டு கடுகு தாளிச்சு கொட்டிட்டிங்கன்னா நெல்லிக்காய் பச்சடி ரெடி. இந்த காளானுக்கு வந்து அந்த பரங்கிக்காவை, கடுகு, உளுத்தம்பருப்பு, பரங்கிக்காய், இந்த காராமணி எல்லாத்தையும் போட்டு நல்லா வெந்து கொட்டி இலுப்பச்சடியிலே வதக்கிட்டு ஒரு ரெண்டு பட்டை மிளகாய், ஜீரகம், தேங்காய் போட்டு அரைச்சி விட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்ம காளான் ரெடி. சாம்பாருக்கு பருப்பு வச்சுட்டு இந்த கீரை தண்டு, அப்புறம் வந்து கேரட்டு, பரங்கிக்காய், மிளகாயெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அதில் வந்து உங்களுக்கு புளி கரைச்சி விட்டு ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி, தேங்காய் வறுத்தரிச்ச பொடி, அதுக்கப்புறமா வந்து அரிசிமா போட்டு கரைச்சி விட்டுட்டு பருப்பு கொட்டி, வெந்து கொட்டின பருப்பு கொட்டி தாளிச்சு கொட்டி இறக்கிட்டிங்கன்னா சாம்பார் ரெடி. இதுதான் வந்து சுண்டைக்காவை எண்ணெயில் வறுத்துருங்க, துவாதசி பாரணைன்னு சொல்லுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாதம் வந்து வச்சுடுங்க. இதில் வந்து ஒரு தட்டு போட்டு நான் குவிக்கஸ்ட் மெத்தட் சொல்கிறேன் புதுசு சமைக்கிறவங்களுக்கு. இது மேலே பருப்பு, அதுக்கு வந்து தேவையான ஜலம், இது மேலேயே நம்ம தட்டு போட்டு இந்த நெல்லிக்காய் பச்சடிக்கு தேவையான நெல்லிக்காய் போட்டு அதுலேயே உப்பு போட்டு மூடி வச்சிடுங்க. ரொம்ப ஈஸி மெத்தட் இது. ஒன் ஸ்ட்ரெச்சில் எல்லாத்தையுமே சமைச்சிடலாம். ஒரு நல்லா ஃபைவ் விசில்ஸ் வரணும். இது வரத்துக்குள்ளே நம்ம கீரை அலசி அந்த தக்காளியோட போட்டோம். இப்போ இந்த தக்காளி போட்டோம், இதுலேயே ஜீரகத்தை போட்டுருங்க. இதில் வந்து இப்போ இந்த அலசி வச்சுருக்கிற கீரையை போட்டு உப்பு போடுறோம். மூடி இது வந்து நல்லா ஒரு மூணு விசில் வந்தால் போதும். ரெண்டு குக்கர் ஆனப்புறம் இப்போ வந்து இந்த சுண்டைக்காவை வந்து வதக்கிக்கலாம். எண்ணெய், நெய் உங்கள் சாய்ஸ், மைல்டு சால்ட், அவ்வளோதான். கருப்பாக வறுக்கணும். ஆயிட்டு இது அணைச்சிடலாம். அந்த கீரையை மசிக்க போகிறோம். இந்த துவாதசி பாறைனை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு அரிசி மாவு போட்டாச்சு. இப்போ இதில் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ பட்டை மிளகாய் போட்டுக்கோங்க, ஜீரகம், தேவையான தேங்காய், அதை அரைச்சிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த அரைச்சி விட்டதை விட்டுட்டோம். ஸோ இதை நல்லா மசிச்சுட்டு பார்க்கலாம். ரெண்டு கையால் கடைங்க, கீரை கடையிறதுன்னு சொல்லுவாங்க. தேவையான அரை ஸ்பூன் பருப்பு போட்டுக்கலாம், அரை கரண்டி வெந்து மசித்த பருப்பு. கீரை கடைஞ்சாச்சு, எண்ணெயில் பெருங்காயம் போட்டுக்கோங்க. தாளிக்காய் எல்லாம் ரெடி ரெடியாக பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மினிட்ஸில் சமைச்சு கடை செய்யலாம். ஸோ கடுகு, உளுத்தம்பருப்பு, நானே பொறுமை வேகமாக பண்ணுறதுனால ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன், கீழே சிந்தக்கூடாது, அதான் ரைட் குக்கிங். ஸோ இப்போ இது நல்லா வெடிச்சுட்டு இந்த உளுத்தம்பருப்பை செவக்க விட்டுருங்க, இல்லைனா டேஸ்ட் வராது. ஆயிடுச்சு. இப்போ சிம் பண்ணிட்டு கீரையில் விட்டுருங்க. இப்போ நம்ம காளான் பார்க்க போகிறோம். கடாயில் வந்து நான் தேவையான தேங்காய் விட்டுக்கோங்க, பெருங்காயம் போட்டுக்கோங்க. மலையாளம் சத்யாவில் வந்து இது முக்கியமான ஒரு ஐட்டம் இந்த காளான். நம்ம ஏகாதசிக்கும் பண்ணுறோம், துவாதசிக்கு பண்ணுறோம், துவாதசி பாரணையில். ஸோ இது வந்து ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரே ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, நல்லா செவக்கணும், கடுகு வெடிக்கணும். வாசனைக்கு வந்து பெருங்காயம். இந்த கருகப்பிலை வந்து இந்த எண்ணெயில் பொரியணும், அப்போதான் டேஸ்டே. ஸோ வந்து செவந்து பொரிஞ்சு எல்லாம் ஒரே டைத்தில் ஆயிடும். கொஞ்சம் செவக்கணும், உளுத்தம் இருப்பு இல்லை நல்லா இருக்காது. செவந்துட்டு அதை சிம் பண்ணிக்கோங்க. இந்த குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் ஆர் பரங்கிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க.
தேவையான உப்பு போட்டுக்கோங்க. காராமணிக்கும் பரங்கிக்காக்கும் சேர்த்து உப்பு போடுறேன்னா, இதுல வந்து நம்ம ரெண்டு பட்டை மிளகாய் தேங்காய் ஜீரகம் அரைச்சி விட போறோம். இதோட சேர்ந்து இந்த பரங்கிக்காய்க்கு இவ்வளவு காராமணி போறோம். 24 hours ஊற வச்சு வச்சிருக்கோம். இதை கலந்துட்டு பார்க்கலாம். இதை வந்து ஜென்டிலா மூடி வச்சிருக்கோம். இப்ப வந்து தேங்காய் வத்த மிளகாய் ஜீரகத்தை நைஸா இருக்கு. இப்ப நம்ம சாம்பாருக்கு வரலாம். தி ஹெல்த்தி வெர்ஷன் ஆஃப் சாம்பார் ஃபார் துவாதசி பாரணை என்னன்னாக்க, உங்களுக்கு நான் கீரைத்தண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப இதுல வந்து நம்ம எண்ணெயில பெருங்காயம் போட்டுடலாம். பெருங்காயத்தோட கூடி 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, இது போட்டு நல்லா வெடிச்சு வதங்கணும். பெருங்காயம் தாராளமாக போடுங்க, அப்பதான் சாம்பார் நல்லா இருக்கும். இப்போ நம்ம வெடிச்சிட்டு இப்போ கறிக்காய்களை ஆட் பண்ணிக்கலாம். கேரட், கேப்சிகம், நிறைய கீரைத்தண்டு கருகத்துல, இதுக்கு தேவையான கறிக்காய்க்கு தேவையான உப்பை போட்டுருங்கோ. வதக்கிட்டு பார்க்கலாம். கரங்காவை மூடி திறந்து திறந்து கலறி விடுங்கோ. லைட்டா வெந்த உடனே மூடி எடுத்துருங்க, அப்புறம் ரொம்ப குழஞ்சிரும். அது வதங்கின அப்புறம் பார்க்கலாம் சாம்பார். இப்போ வெஜிடபிள்ஸ் வதங்கிடுச்சு, சாம்பாருக்கு ஜலத்தை விட்டுட்டு இந்த பரங்கால இருக்கிற மூடியை தூக்கி இதுல போட்டுருங்க. இதுல தேங்காய் போட்டுடலாம். இப்ப இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்கோ. அந்த ஜலம் வந்து வத்தணும், அப்பனா வந்து காலம் ஆயிடுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த கறிக்காய் வெந்துடுத்து சாம்பாருக்கு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை விட்டுட்டு 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போடுங்க. நான் பஜ்ஜி மிளகாய் போட்டிருக்கிறேன். கொதிச்சப்புறம் பார்த்து என்ன பண்ண போகிறோம், ரசத்துக்கு புளியை வெந்நீரில் ஊற வச்சுருக்கோம். இதில் 2 பச்சை மிளகாய் நான் பிச்சு போட்டுருக்கேன். பெருங்காயம் போடுறேன். தேவையான உப்பு போட்டுட்டு 1 தக்காளி அரைச்சி விட போகிறேன். அரைச்சி கொதிக்க விட வேண்டியதான். இப்போ இந்த தக்காளி அரைச்சி விடலாம். இப்போ இதில் வந்து அரைச்ச தக்காளியை விட்டுட்டு கரண்டி போட்டு மூடிடுங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வறுத்தரைச்ச பொடி, 6 மெட்ராஸ் கறி பவுடர், தேங்காய் போட்டுருக்கோம். இதில் 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. சாம்பார் கரைச்சி விட்டுருக்கோம். அப்புறம் ஜலத்தை விட்டுட்டு நல்லா மைய அரைச்சி விட்டுருங்க. இப்போ வந்து சாம்பாரில் அரைச்சி விட்டுட்டோம் நம்ம. இது நல்லா வாசனை போக கொதிச்ச உடனே மசிச்சு வச்சிருக்கிற தோரம்பருப்பை போட்டு நல்லா கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி போட்டு இறக்கினா துவாதசி பாரணை ஹெல்த்தி வெர்ஷன் ஆஃப் கீரைத்தண்டு சாம்பார் இஸ் ரெடி. இப்போ வந்து இந்த நெல்லிக்காய் பச்சடிக்கு இந்த தயிரில் பச்சை மிளகாய், தேங்காய், ஸோ கொத்தமல்லி அண்ட் நம்ம குக்கரில் வேக வச்ச நெல்லிக்காய் நல்லா வெந்துட்டு அந்த பெட்டல்ஸை மட்டும் எடுத்துட்டு கொட்டையை தனியாக எடுத்துருங்க. இது நல்லா அரைச்சி இதோட கலந்து கடுகு தாளிச்சா நெல்லிக்காய் பச்சடி ஃபார் துவாதசி பாரணை இஸ் ரெடி. இந்த ஊர் தயிர்லலாம் உப்பு இருக்கும். ஸோ நம்ம அந்த நெல்லிக்காய்க்கும் பச்சை மிளகாக்கும் தேவையான மட்டா உப்பு போட்டுக்கொண்டவனும் போகிறோம். அரைச்சிட்டு பார்க்கலாம். இது மாதிரி நன்னா மைய அரைக்கணும், இல்லைன்னா பச்சடி நன்னா இருக்காது. இதில் ஆட் பண்ணி நன்னா கலந்துட்டு கலந்து. ஸோ இப்போ இது நன்னா கொதிச்சுடுத்து சாம்பார். இப்போ வந்து நம்ம வெந்து மசிச்சு வச்சிருக்கிற தோரம்பருப்பை சேர்த்து விடலாம். கொத்தமல்லி தழை பிச்சு போட்டாச்சு, கலந்துட்டு பார்க்கலாம். இப்போ சாம்பார் ஆயிட்டு ஏனத்தில் மாற்றிடுவோம். இப்போ நெல்லிக்காய் பச்சடிக்கு நம்ம தாளிச்சு கொட்ட போகிறோம். எண்ணெயில் பெருங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுண்டு மட்டா 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சு கொட்டி பச்சடியில் கொட்டிடுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ரசம் வந்து கொதிச்சுட்டு இதில் நல்லா பருப்பு ஜலத்தை மைய கலந்து விட்டுருங்க. ஓகே. அப்புறம் கொத்தமல்லி தழப்பிச்சு போட்டுடலாம். இங்கே நெய் வந்து நான் கொஞ்சமாக சுட பண்ணியிருக்கேன். அதில் பெருங்காயத்தை போட்டுண்டு அதே மாதிரியே 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வெறும் பச்சை மிளகாய் பேஸ் பண்ணி ரசம் வச்சு பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உரைக்கவும் உரைக்காது, எல்லாரும் சாப்பிடலாம். குழந்தைகள் பெரியவா. கொட்டியாச்சு. பரங்கா காளான் சூப்பராக ஜம்முன்னு ஆயிடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கேட்டோரியில் ரசமும் பொங்கிட்டு அனுப்பிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு எங்காத்துல துவாதசி பாரணை ரெடி. காலத்துக்கு பருப்பு, நெய், சாதம் நிவேதம் ஆயிடுத்து. கீரைத்தண்டு போட்ட மிக்ஸ்டு சாம்பார், தக்காளி ரசம், நெல்லிக்காய் பச்சடி, கீரை மசியல், பரங்கிக்காய் போட்டு காளான் தயிர், ஊறுகாய் எப்பவுமே ஸ்டாக்ல இருக்கும். நீங்களும் சாப்பிட வாங்க. மிஸ் பண்ணாம எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடணும். ஸோ அட் அ கிளான்ஸ் துவாதசி பாரணையில வந்து களத்துக்கு பருப்பு, நெய், சாதம், கீரைத்தண்டு போட்டு கதம்ப சாம்பார், தக்காளி ரசம், நெல்லிக்காய் பச்சடி, கீரை மசியல்,
பரங்கிக்காய் போட்டு காளான் அப்புறம் தயிர். இதுவரையிலும் டிஎம்ஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. ரிசல்ட்ஸ் ஆஃப் த கண்டெஸ்ட் வந்து இன்னும் 1 வீக் உள்ள அப்லோட் பண்ணிடுவேன். தேங்க்யூ. விஷ் யூ ஆல் அ வெரி கிரேட் அண்ட் ஃபண்டாஸ்டிக் வீக்கெண்ட்.